எல்லை பாதுகாப்பில் அசத்தும் இந்தியா. ராணுவ வீரர்களை குறைக்கும் திட்டமா? பாகிஸ்தானின் ரகசிய திட்டம் என்ன? இந்தியாவை காப்பாற்ற எடுத்த முடிவு. பாதுகாப்புக்காக அதிக செலவு செய்யும் நாடுகளில் இந்திய 4வது இடத்தில் உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் உலகிலேயே அதிக அளவில் ராணுவ தளவாடங்களை வாங்கும் நாடாக இந்தியா இருந்து வருகிறது. ராணுவ நவீனமயமாக்கலுக்கு இந்தியா அளிக்கும் முக்கியத்துவம் அண்டை நாடுகளை மனதில் வைத்து செய்யப்படுகிறது என்பதை உன்னிப்பாக பார்க்கும் யாராலும் எளிதில் தெரிந்து கொள்ள முடியும். இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட் சுமார் 6.3 லட்சம் கோடி ரூபாய். அதே நேரம் சீனா பாதுகாப்புக்காக இந்தியாவை விட சுமார் 20 லட்சம் கோடியே அதிகமாக ஒதுக்கியுள்ளது. மறுபுறம் இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட் பாகிஸ்தானை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம். ஆனால் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களுக்கான அவர்களின் ரகசிய பட்ஜெட் பகிரங்கமாக வெளியாவதில்லை. இந்தியாவுக்கு நவீன ஆயுதங்கள் தேவை. பழைய உபகரணங்களை புதியதாக மாற்றுவதற்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது. அந்த பண தேவையை தீர்ப்பதற்காக இந்தியாவில் உள்ள 13 லட்சம் ராணுவ வீரர்களை 8 லட்சமாக குறைக்கும் திட்டம் உள்ளதாக சொல்லப்படுகிறது. 5 லட்சம் ராணுவ வீரர்கள் குறைக்கப்பட்டால் ஓய்வூதியம், சம்பளம், மருத்துவம் மற்றும் இதர வசதிகளுக்கான செலவுகளும் அதற்கேற்ப குறையும். அதன் மூலம் நவீன தேவைகளை இந்தியா தீர்த்து கொள்ள முடியும். இந்தியா சீனாவுடன் 3500 கிலோமீட்டர் எல்லையையும் பாகிஸ்தானுடன் 774 கிலோமீட்டர் எல்லையையும் கொண்டுள்ளது. இவற்றில் பெரும்பாலானவை மலைப்பாங்கான மற்றும் அணுக முடியாத பகுதிகள். அந்த கடினமான எல்லைகளை தற்போதுள்ள தொழில்நுட்பத்தை கொண்டு கண்காணிப்பது இந்திய இராணுவத்திற்கு எளிதான பணியல்ல. அதனால் நவீன தொழில்நுட்பம் இந்தியாவிற்கான அவசிய தீர்வாக உள்ளது.